ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்சிஆர் என் டெய்லரிங். இன்றைக்கி வந்து நம்ம டெய்லரிங் கிளாஸில் 12வது கிளாஸ் பார்க்குறோம். இந்த கிளாஸோட நேம் வந்து அடைப்பு தையல். இதுவும் எம்ப்ராய்டிங்கில் ஒரு வகையான தையல் தான். நம்ம ஒரு ட்ரெஸ்ஸு பிளைன் ட்ரெஸ்ஸாக வாங்கினாலும் இந்த அடைப்பு தையல் தெரிஞ்சிருந்தால் நம்மளுக்கு பிடித்த டிசைனை வந்து அந்த ட்ரெஸ்ஸில் வந்து வரைஞ்சிட்டு அதுக்கேற்ற கலர் த்ரெட்டை கொடுத்து நம்ம வந்து அடைப்பு தையல் தைச்சிக்கலாம். இப்போ வந்து நான் செம்பருத்தி பூ வரைஞ்சிருக்கேன். இந்த செம்பருத்தி பூவில் வந்து போன கிளாஸில் நரம்பு தையல் பார்த்துருந்தோம். அந்த அவுட்லைனில் வந்து நரம்பு தையல் போட்டுட்டு அதுக்குள்ளே வந்து அடைப்பு தையல் தைக்க போகிறேன். லீஃபுக்கு வந்து அதே மாதிரி தான், சுற்றி வந்து நரம்பு தையல் போட்டதுக்கப்புறம் உள்ளே வந்து அடைப்பு தையல் தைக்க போகிறேன். வாங்க பார்க்கலாம் கிளாஸ் எப்படி இருக்குன்னு. நான் இப்போ இந்த இது மேலே அடைப்பு தையல் போடுறதுக்கு நான் 5 கலர் த்ரெட் எடுத்திருக்கேன். பிளாக் கலர் வந்து இந்த அவுட்லைனில் வந்து நரம்பு தையல் தைக்கிறதுக்காக பிளாக் கலர், அதாவது பிளாக் கலரில் வந்து ஃபுல்லாக நரம்பு தையல் தைச்சிருவேன். அதுக்கப்புறம் செம்பருத்தி பூ தைக்கிறதுக்கு ரெட் கலர் த்ரெட் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் செம்பருத்திக்கு நடுவில் வந்து மகரந்தம்னு சொல்லுவோம் இல்லையா, அது தைக்கிறதுக்கு வந்து நான் எல்லோ கலர் த்ரெட் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் க்ரீன் கலர் வந்து நான் டார்க் க்ரீன் அண்ட் லைட் க்ரீன் எடுத்திருக்கேன். இது எதுக்காக நான் அப்படி டபுள் கலர் எடுத்திருக்கேன்னா, பெரிய இலைக்கு வந்து டார்க் க்ரீன் கலரும் இந்த சின்ன இலை இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு வந்து இந்த லைட் க்ரீன் த்ரெட்டும் நான் எடுத்திருக்கேன். வாங்க கிளாஸில் வந்து எப்படி தைக்கலான்னு பார்க்கலாம். நான் இந்த பிளாக் த்ரெட்டை வச்சு இந்த அவுட்லைன் ஃபுல்லாக வந்து நரம்பு தையல் தைக்க போகிறேன். தைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஏன்னா போன கிளாஸில் நரம்பு தையல் எப்படி தைச்சதுன்னு நான் சொல்லியிருக்கேன். அதை பார்த்து நான் நரம்பு தையல் வந்து நம்ம சுற்றி போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த செம்பருத்தி பூ ஃபுல்லாக நான் நரம்பு தையல் வந்து பிளாக் கலர் த்ரெட்டை வச்சு நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு இந்த நரம்பு தையல் தெரியலைன்னா கீழே வந்து நான் லிங்க் கொடுக்குறேன், அது எப்படி தைக்கணும்னு நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு இந்த மாதிரி பார்டர் போட்டுக்கிட்டிங்கன்னா இந்த அடைப்பு தையல் உங்களுக்கு அழகாக தெரியும். இப்போ வந்து உள்ளுக்குள்ளே நம்ம வந்து ஃபுல்லாக அந்த கலர்ஸ் கொடுக்க போகிறோம். இந்த அடைப்பு தையல் வந்து தைக்கிறதுக்குன்னு இப்போ க்ரீன் கலர் த்ரெட் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நான் அந்த லீஃபுக்கு கொடுக்க போகிறேன். வாங்க எப்படி தைக்கிறதுன்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நீடியை வந்து உள்ளே குத்திக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த நீடியில் வந்து இப்படி வெளியில் எடுத்துக்குவோம். இப்போ நம்ம லீஃப் தான் ஃபில் பண்ண போகிறோம். இந்த மாதிரி தைச்சிக்கிட்டு வந்து நம்ம வந்து இலையை வந்து ஃபில் பண்ணணும். உங்களுக்கு ட்ரெஸ்ஸு கிழிஞ்சிருந்தாலுமே ஒரு லீஃப் டிசைன் பண்ணி அதில் வந்து அடைப்பு தையல் போட்டு அந்த கிழிஞ்சதை வந்து நம்ம மறைச்சிடலாம். என்னோடய டெய்லரிங் கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ண விரும்புனீங்கன்னா மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஃப்ரீ கிளாஸ் தான். இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம இந்த இலையை வந்து ஃபில் பண்ணிக்கணும். இது பேர் வந்து அடைப்பு தையல்னு சொல்லுவாங்க தமிழில்.
இந்த மாதிரியே தச்சு தச்சு இந்த லீஃபை வந்து நம்ம ஃபில் பண்ணணும். இது மாதிரி இந்த பூவில் இருக்க எல்லா லீஃபையுமே நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம இந்த லீஃப் எல்லாம் க்ரீன் கலர் எம்ப்ராய்டிங் த்ரெட்டை வச்சு நம்ம அடைப்பு தையல் போட்டாச்சு. இப்போ வந்து நான் ரெட் கலர் த்ரெட் எடுத்திருக்கேன் செம்பருத்தியோட இதழுக்கு போடுறதுக்காக. நான் ஒரு இதழ் போட்டு காட்டுறேன், அதை நல்லா கவனித்து பாருங்கள், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் ஒரு இதழ் போடுறேன், அதை நல்லா வாட்ச் பண்ணி பாருங்கள். நான் இந்த இதழோட பாதியிலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இங்கே இந்த பக்கம் பாதி, இந்த பக்கம் பாதி போட்டிங்கன்னா கொஞ்சம் ஃபினிஷிங் நல்லா வரும். ஏன்னா நீங்கள் இந்த எட்ஜிலேருந்து நீங்கள் ஆரம்பித்து வர்றதுக்கு பதிலாக பாதியிலேருந்து ஆரம்பித்து இந்த பக்கம் ஃபுல்லாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஃபுல்லாக முடிச்சிங்கன்னா பார்க்குறதுக்கும் நல்லா அழகாக இருக்கும். நம்ம இப்போ நூலை வந்து உள்ளே கொண்டு போய்ட்டோம், நல்லா டைட் பண்ணிக்கணும், லூஸாக இருந்தால் நல்லா இருக்காது. நம்ம வந்து அந்த குத்தி வெளியில் எடுத்துருக்கோம் இல்லையா, இந்த இடத்துல அது ஒரு சின்ன கேப் விட்டு அது பக்கத்துலேயே குத்தி மறுபடி நீடியில் வந்து வெளியில் எடுத்துக்கிறோம். இப்போ இந்த பக்கம் குத்துறோம். இப்போ இங்கே குத்தி வெளியில் எடுத்துருக்கோம் இல்லையா, அது பக்கத்தில் நம்ம நீடியில் வந்து குத்தி வெளியில் எடுக்க போகிறோம். நூலை வந்து நீங்கள் வெளியில் எடுத்துட்டு கொஞ்சம் நல்லா டைட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த குத்தி வெளி உள் பக்கமாக எடுத்தோம் இல்லையா, அது பக்கத்துலேயே நம்ம குத்துறோம். இப்போ பாருங்கள், நம்ம செம்பருத்தி பூவில் பாதி வந்து அடைப்பு தையல் போட்டாச்சு, அதுக்கப்புறம் இந்த பாதியை நம்ம வந்து ஃபில் பண்ணணும். அது மாதிரியே ஃபில் பண்ணிக்கணும். அந்த பாதி எப்படி ஃபில் பண்ணமோ அதே மாதிரி இந்த அடைப்பு தையலை வந்து போட்டுகிட்டே வரணும். இது மாதிரி நம்ம வந்து இந்த செம்பருத்தியோட இதழ் எல்லாத்துக்குமே நம்ம இந்த அடைப்பு தையலை போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறம் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், இந்த செம்பருத்தி பூ ஃபுல்லாகவே நம்ம டிசைன் பண்ணி முடித்தாச்சு. இதுக்கு லைட் ரெட் கலர் கொடுத்துருக்கேன், டார்க் ரெட் கலர் கொடுத்துருக்கேன். இது மாதிரி நீங்கள் வந்து ஒரு இடத்துல ட்ரெஸ்ஸு கிழிஞ்சிருந்தாலுமே இந்த அடைப்பு தையலை யூஸ் பண்ணி கிழிஞ்சிருக்கத நீங்கள் மறைச்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே மறந்துடாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.